हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं बाह्वदसेवयां भगवतेरुत्तमश्लोके பக்திர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய எத் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுருந்தீன தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவ்கி ஜெய் ஷில பிரபுபாதகி ஜெய் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ மூன்று அத்தியாயம் இருபத்தி ஐந்து பக்தி தொண்டின் சிறப்புகள் என்னும் தலைப்பில் பதம் பதினெட்டு யுாத் பரிப்பஷியுதாசீனிச்சம் வட் பை வட் மீனிங் ஞான அறிவு துறவு யுக்தேன அமையப்பற்று பக்தி பக்தித் தொண்டு யுக்தேன அமையப்பற்று ச மற்றும் ஆத்மனா மனதால் பரிபட்சியத்தி ஒருவர் பார்க்கிறார் உதாசீனம் விருப்பு வெறுப்பில்லாமல் பிரகிருதி பௌதீக இருப்பு ச மற்றும் ஹதோஜசம் ஹதவோஜசம் பலத்தில் குறைந்து டிரான்ஸ்லேஷன் தன்னை உணர்ந்த நிலையில் ஞான பயிற்சியாலும் பக்தி தொண்டின் துறவாலும் ஒருவர் எல்லாவற்றையும் சரியான நோக்கில் பார்க்கிறார் சரியான கோணத்தில் பார்க்கிறார் அவர் ஜட உலக இருப்பின் மீது விருப்பு வெறுப்பு இல்லாமல் இருக்கிறார் ஜட உலக பாதிப்பானது அவர் மீது குறைந்த ஆற்றலுடனே செயல்படுகிறது பர்பட்பை ஷீலபிரபா ஜெயசீலபிரபாத் ஒரு குறிப்பிட்ட வியாதியின் கிருமி பலவீனமானவரை பாதிக்க முடிவது போல உலக இயற்கையின் அல்லது மாய சக்தியின் பாதிப்பு பலவீனமான அல்லது கட்டுப்படுத்தப்பட்ட ஆத்மாவின் மீது செயல்படும் ஆனால் உன்னத ஞானம் அடைந்த ஆத்மாவின் மீது அது செயல்படாது தன்னை அறிதலே விடுதலை பெற்ற நிலையின் இயல்பாகும் ஒருவர் தன்னுடைய ஆதார நிலையை அறிவின் மூலமும் வைராகியத்தின் மூலமும் துறவின் மூலமும் தான் யார் எங்கிருந்து வந்தோம் என்பதை புரிந்து கொள்கிறார் அறிவு இல்லாமல் ஒருவர் இந்த உணர்தலை பெற முடியாது ஒருவர் பரமாத்மாவின் மிக நுண்ணிய பகுதி என்று அறிவதே அவரை ஜடவுலக கட்டுப்பட்ட வாழ்வில் பிடிப்பு இல்லாமல் செய்ய முடியும் அதுவே சிறந்த பக்தி தொண்டின் தொடக்கமாகும் பகவானின் வம்சம் நாம் என்று உணர்வதே கட்டுப்பட்ட வாழ்வில் பிடிப்பில்லாமல் செய்ய முடியும் அதுவே பக்தி தொண்டின் தொடக்கமாகும் ஒருவர் இந்த உலக மாயையிலிருந்து விடுபட்டாலல்லாமல் அவர் பக்தி தொண்டில் ஈடுபட முடியாது அதனால் இந்த பதத்தில் ஞான வைராகிய யுக்தேன என்று குறிப்பிடப்பட்டுள்ளது ஒருவர் தன்னுடைய ஆதார நிலையை முழுவதும் உணர்ந்து இருந்தால் வாழ்வின் துறவு நிலையில் இருந்தால் உலக கவர்ச்சியிலிருந்து விலகி இருந்தால் பின்னர் தூய பக்தி தொண்டினால் பக்தி யுக்தேன அவர் பகவானின் அன்பு தொண்டனாக தன்னை முழுவதுமாக ஈடுபடுத்திக் கொள்ள முடியும் பரிபட்சியதி என்றால் அவர் எல்லாவற்றையும் சரியான கோணத்தில் பார்க்க முடியும் என்பது பொருள் பின்னர் ஜட உலக இயற்கையின் பாதிப்பு ஏறக்குறைய இல்லாமலே போகிறது இதுவும் ஸ்ரீமத் பகவத்கீதையில் உறுதி செய்யப்படுகிறது பிரம்மபூத பிரசன்னாத்மா என்று ஒருவர் தன்னை அறிந்தால் அவர் உலக இயற்கையின் பாதிப்பிலிருந்து விடுபட்டு எப்போதும் மகிழ்ச்சியுடன் இருக்கிறார் அதனால் அவர் துக்கத்திலிருந்தும் ஆவலிலிருந்தும் விடுபடுகிறார் பகவான் அந்த நிலையை மத் பக்தி லபதே பராம் என்று குறிப்பிடுகிறார் அதாவது தொடக்க பக்தி தொண்டின் உண்மையான நிலை என்று குறிப்பிடுகிறார் அதுபோல புலன்கள் தூய்மையடையும் போது அவை பின்னர் பகவானின் பக்தி தொண்டில் முழுவதுமாக ஈடுபட முடியும் என்று நாரத பஞ்சராத்திரத்தில் உறுதி செய்யப்பட்டுள்ளது ஜடவுலக மாசுகளில் இருப்பவர்கள் ஒரு பக்தனாக இருக்க முடியாது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ மூன்று அத்தியாயம் இருபத்தி ஐந்து பக்தி தொண்டின் சிறப்புகள் என்னும் தலைப்பில் பதம் பதினெட்டுடைய ஷீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய் ஷீல பிரபுபாதிக்கு ஜெய் हरे बोल